students, find P and Q. 11th sum, find P and Q if the following represents a pair of perpendicular lines. முதல்ல வந்து pair of lines னு சொல்லணும். அதுக்கப்புறம் pair of perpendicular lines இருக்கிறதுக்கு என்ன condition அதெல்லாம் வச்சு நம்ம PQ ரெண்டோட வேல்யூ நம்ம பார்க்கணும். முதல்ல perpendicularன்றது முதல்லயே கூட நம்ம சொல்லிரலாம். சோ அது வந்து equation number 1 அப்படினு வெச்சுக்கங்க. If one represents a pair of perpendicular lines அப்படினு சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டாலே என்ன ஆகும் அப்படிங்கற அந்த கண்டிஷன் a plus b equal to 0 அப்படினு வரும். நீ a வந்து 6 முதல்ல என்னன்னா எழுதிக்கலாம். சோ a யோட வேல்யூ வந்து 6 அப்புறம் 2h வந்து 5 b வந்து minus b 2g வந்து 7 2f வந்து q கான்ஸ்டன்ட் இஸ் minus 5. இப்போ இந்த a plus b பாத்தீங்கன்னா 6 minus p equal to 0 னு வரும். சோ திஸ் இம்ப்ளைஸ் 6 is equal to p. அதாவது p வேல்யூ வந்து 6. ஓகே. சோ இத நீங்க இப்ப என்ன செய்யலாம் அதுல சப்ஸ்டிட் பண்ணியே செய்யலாம். நவ 1 இம்ப்ளைஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 5xy மைனஸ் 6y ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் qy மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 னு மாறும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அது ரெப்ரசன்ஸ் அ பேர் ஆஃப் சைக்கிள்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் அ பேர் ஆஃப் லைன்ஸ் அ பேர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். தேர்ஃபோர் ஏபிசி பிளஸ் 2fgh மைனஸ் af ஸ்கொயர் மைனஸ் bg ஸ்கொயர் மைனஸ் ch ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 0னு நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கியூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏபிசி எவ்வளோன்னு சொல்லுங்க. ஏபிசி ஏ வந்து 6 பி வந்து மைனஸ் 6 சிங்கிறது கான்ஸ்டன்ட் மைனஸ் 5. இப்போ எனக்கு எஃப் வேணும் ஜி வேணும் அப்புறம் ஹெச் வேணும். ஸோ எஃப் வேணும்னா கியூ பை 2 ஜி வேணும்னா 7/2 ஹெச் வேணும்னா ஹெச் வந்து 5/2. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த கட்டுப்பாடுக்கு நம்பர் 2னு பேர். இப்போ நீங்கள் இதில் 2ல போட்டால் அதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 36 × 5 ப்ளஸ் 2 × இதை பூரா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கியூ பை 2 × 7/2 × 5/2 மைனஸ் ஃபஸ்ட் 1 6 இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ கியூ ஸ்கொயர் பை 4 அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 இன்ட்டு இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 49/4 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 × இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/4 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கணும். இதில் வேணால் ஒரு 2வை கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது 36 × 5 36 × 5னா எவ்வளோ 180. ஸோ 180 ப்ளஸ் இங்கே 7 × 5 = 35 35³/2 × 2 = 4 அப்படின்னு வரும். அப்புறம் இங்கே மைனஸ் 6 இருக்குது. இந்த மூணுலேயுமே ஒரு பை 4 இருக்குது அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம் கட் பண்ண வேணாம். ஸோ மைனஸ் 6 கியூ ஸ்கொயர் பை 4 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 × 49/4 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 25/4 அது எவ்வளோனா 125/4 = 0. இது எல்லாத்தையும் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணலாம் இன்ட்டு 4 போட்டால் 18 × 4 அப்படின்னா 720. இதில் கீழே அந்த 4 போயிடும் இதுலேயும் 4 போயிடும் இதுலேயும் 4 கட் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 125 = 0. ஸோ நம்பரோட நம்பர் ஆட் பண்ணலாம். அப்புறம் 720 ப்ளஸ் 125 எவ்வளோ 845. ஸோ 845 ப்ளஸ் இங்கே ஒரு நம்பர் இருக்குது 49 × 6. ஸோ எவ்வளோ வருது 294 அப்படின்னு வருது. அடுத்து இந்த கியூ டேர்ம் அடுத்து இந்த கியூ ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் டு 0.
இரண்டே ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 1139 ஓகே தட் +35 q -6 q² is equal to 0